வாழ்க்கை சார், இருங்க சார், இருங்க சார். யூடியூபர்ஸ் நீங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த கம்பெனி முழுக்க முழுக்க ஸ்கேம். அரசியல்வாதிகளோ இல்ல தலைவர்களோ யாரை பத்தியுமே சொல்ல, யூடியூபர் யூடியூபர் பத்தி தான் மோஸ்ட்லி சொல்லிட்டு போனாரு. ஏன் சொல்லிட்டு போனாருன்னா, 60 லட்சம் பேர் வந்து எங்க கம்பெனில இருக்கிறாங்க, 60 லட்சம் பேர் நாங்க ஏமாத்த போறோம் அப்படின்ட்டு பொய்யான தகவல்லாம் வந்து இணையதளத்துல போட்டு பரவிட்டே இருக்காங்க. இதனால இந்த 60 லட்சம் பேரும் பாதிக்கப்பட போறாங்க அப்படின்ட்டு பொய் பொய்யா சொல்லி சுத்திட்டு இருக்காங்க. இதனால கோவை மாவட்டத்தில் உள்ள போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு வந்தா இவரே அரெஸ்ட் பண்ணி தூங்கி போயிட்டாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா, இவருடைய மைவித்ரி ஆயில ஒர்க் பண்ற எம்ப்ளாயெல்லாம் என்ன பண்றாங்கன்னா, என்ன போராட்டம்னா, எங்களுடைய நிறுவனத்தை பத்தி தப்பு தப்பா பேசுறாங்க யூடியூபர்லாம், இவங்க மீது எல்லாம் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ட்டு போராட்டம் பண்ணாங்க. போராட்டத்தை வந்து கட்டுப்படுத்தலான்னு போலீஸ் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, இல்ல இல்ல இதெல்லாம் பாத்துலாம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அவங்க எல்லாருமே கத்த ஆரம்பிச்சுட்டாங்க. யாரு, மைவித்ரியில இருக்கிற எம்ப்ளாய் எல்லாமே கத்த ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் ஓனர் அங்க இருந்தா அவர் அப்படியே அலேக்க தூக்கி வண்டியில வச்சுட்டு போகும்போது எல்லாருமே பின்னாடி தெரியுதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. நாளைக்கு ஒரு வீடியோல பாக்கலாம். பாய். மைவித்ரி ஆட் வாழ்க.